தாம்பரம் இதுவரை கண்டிடாத ஒரு விளையாட்டு போட்டி இந்த போட்டி தாம்பரம் மக்களுக்கு கண்ணுக்கும் சிந்தைக்கும் சிறப்பான போட்டியாக இந்த போட்டி அமைந்திருக்கிறது கன்னியாகுமரி 2 திருச்சி 1 கன்னியாகுமரி 3 பல போட்டிகள் இந்த தாம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் நடந்திருந்தாலும் ஒரு மாநிலம் தழுவிய சிறந்த போட்டி இதுபோல் இருக்கை இந்த பகுதிகளிலே இப்படி ஒரு கபடி போட்டி நடைபெற்றதில்லை இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் நாம் தொலைக்காட்சியிலே காணுகிற ப்ரோ கபடி போட்டியை போல ஒரு சிறந்தான சிறப்பான உட்கட்டமைப்புகளை உருவாக்கி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த போட்டியை ஏற்பாடு செய்திருக்கிறார் கன்னியாகுமரி 12 புள்ளிகளும் திருச்சி 6-12 கன்னியாகுமரி 3 ஒரு புள்ளிகளை எடுத்து 7 கன்னியாகுமரி 12 என்கின்ற நிலையில் ஆட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சதீஷ் ஒரு பெஸ்ட் கைடர் சிறப்பாக பாடக்கூடியவர் பாடிக்கொண்டிருக்கிறார் திருச்சி 9 கன்னியாகுமரி 12 திருச்சி 10 சார் மற்றொரு சிறப்பு சார் இந்த போட்டிக்கு மற்றொரு சிறப்பு ப்ரோ கபடி டைட்டல் அணிக்காக தேர்வு செய்ய வந்திருக்கின்றார்கள் சிறப்பு வீரர்கள் குடும்பமே காலியாயிருக்கும் அது மன முயற்சி பிறக்கிறது ஆட்டத்தில்
ஆட்டத்தில் அணில் பிறக்கிறது, ரசிகர்கள் கூட்டத்திலும் அணல் பிறக்கிறது. தாம்பரத்தின் வரலாற்றில் ஒரு மைல் கல் இந்த கபடி போட்டி நடைபெறுவது என்பது, அதுவும் 70வது கபடி போட்டி என்பது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதுபோல கூடி விளையாடுவதால் தான் வெற்றி என்பதை தான் இந்த ஆட்டம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஒரு 5000 ரசிகர்கள் அமரக்கூடிய இந்த கேலரி உருவாக்கப்பட்டு இன்றைக்கு நிரம்பி இருக்கிறது. பல விளையாட்டுப் போட்டிகள் இந்த மைதானத்தில் நடந்திருந்தாலும் இந்த மைதானத்திற்கு ஒரு மைல்கல் இந்த விளையாட்டுப் போட்டி. காரணம், இத்தகைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இதுதானத்தை நம் தாம்பரம் பகுதி மக்கள் பயன்படுத்துவதற்கு, பெற்றுத் தருவதற்கு இது அச்சாரமாக அமையும் என்று நினைக்கிறோம். கண்டிப்பாக அரசும் விளையாட்டுத்துறையும் இதனை இந்த போட்டி நடைபெறும் விதத்தை பார்த்தால் கண்டிப்பாக இந்த மைதானத்தை இந்த பகுதி மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை. அற்புதம், அற்புதம். ரசிகர்கள் கூட்டம் மிகுந்த உற்சாகத்தோடு திரையரங்குகள் கூட்டம் வழியும் நேரத்தில் மாலை பொழுது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு 50,000, 2nd பஸ் 30,000, 3rd பஸ் 2 பஸ்கள் தலா 15,000 பஸ்களோடு வெற்றி கோப்பை காத்துக் கொண்டிருக்கின்றது. அற்புதமான வெற்றி கோப்பை அற்புதமான திருச்சி 20 புள்ளிகளையும் கன்னியாகுமரி 18 புள்ளிகளையும் பெற்று விளையாட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்புதா இல்லடா அந்த கேமரா புள்ளிகளை மிகவும் விறுவிறுப்பான ஆட்டம். ஒன்று சொல்லியாக வேண்டும் ரசிகர்கள் மக்களே, ஒரு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் தமிழ்நாடு மாநில 20வது சீனியர் ஆண்கள் கபடியிலே தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். எங்க கபடி மேட்ச்லேயே மிகவும் அற்புதமான தரம் வாய்ந்த போட்டி. அதே அற்புதமான திருச்சி அற்புதமாக
எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் இல்லாத சிறப்பு விளையாட்டுக்கு மட்டும்தான் என்னதான் நம்ம மாவட்டம் நம்ம சொன்னாலும் இறுதிப் போட்டி வந்தவுடனும் அதன் செயலாளர் அன்பு சோதரை வேல்முருகன் அவர்களும் தான் என்பதுதான் இதில் முத்தாய்ப்பான ஒன்று. கடைசி ஒரே நிமிடம் இந்த ஆண்டு சாம்பியனியா சந்தேகம் சார் சவுண்டே காரணம் அற்புதமாக கபடி போட்டியை பார்த்தீர்கள். சீனியர் சாம்பியன்ஷிப் மூலமா உண்மையிலேயே சார் அரையிறுதி போட்டிகளும் சரி காலிறுதி போட்டியும் சரி அற்புதமாக இந்த ஆண்டு சாம்பியன் கன்னியாகுமரி மாவட்டம் 20வது தமிழ்நாடு ஆண்கள் சீனியர் ஆண்கள் சாம்பியன் போட்டியினுடைய சாம்பியன் கன்னியாகுமரி மாவட்டம் என்பதை